பழங்குடியின விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் பழங்குடியினர் பெருமை தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 8 ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிடப் பள்ளி மாணவர்கள் மத்தியில் உரையாடினார். அப்போது பேசிய ஆளுநர், ஆசிரியர்கள் மாணவர்களின் கனவை நினைவாக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய முடியும் என்று தெரிவித்த அவர், பள்ளியில் படித்து சென்று நல்ல நிலையில் இருக்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் அவர்கள் பள்ளிக்கு அழைத்து மாணவர்கள் மத்தியில் கலந்துரையாடுவதற்காக ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரித்துக் கொள்வதுடன் கடின உழைப்பு, நன்றாக விளையாடுவது, ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது உள்ளிட்டவற்றை தங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். I will be interested in knowing, you know, and I'm telling Rahul, you and maybe the principal teachers, I will ask. These students, I will be asking you, where are they after 1 year, after 2 year, what is the performance? Because when these students have big dreams, thanks to you, because I'm sure teachers must be inspiring them to dream big. Now it is your duty also to see that they pursue their dream, they are prepared for full reaching their dream. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஒவ்வொரு மாணவ மாணவியரிடம் தனித்தனியாக உரையாடியதுடன் அவர்களது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். 8 பள்ளிகளின் நூலகங்களுக்கு ஆளுநர் புத்தகங்களை வழங்கினார். பின்னர் மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்த ஆளுநர் அவர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டார். பின்னர் ஆளுநருடன் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆளுநர் மாளிகை சுற்றி காண்பிக்கப்பட்டது.